வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோடைய கழுத்து வந்து எப்படி சரியான முறையில் வந்து தைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறேங்க. அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். மாடல் ப்ளவுஸு, மாடல் சிலைவு, அடிப்படை பயிற்சி அப்படிங்கிற பற்றி எல்லா வீடியோக்களுமே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறதுக்கு எளிய வழியும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதற்குண்டான வீடியோக்களும் நம்ம போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடிங்க, ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டு அதுக்கு மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை தட்டி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கழுத்துக்காக கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். துணி வந்து கிராஸாக எடுக்கணும். ஒரு இன்ச்சுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க் பண்ணிக்கோங்க. புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து கிளாத்தை வந்து உங்களுடைய கழுத்து எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு மீட்ரு இருக்குது அப்படின்னா, ஒரு மீட்டருக்கு கழுத்து துணி வந்து விட்டு வந்து வெட்டிக்கோங்க. கிராஸாக தான் வெட்டணும், நேராக வந்து எக்காந்து கொண்டு வெட்டக்கூடாது. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் தேவைப்படுது. கழுத்துடைய லென்த்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா துணி வந்து நமக்கு தேவைப்படும், இந்த கிராஸ் துணி வந்து தேவைப்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக வெட்டி விட்டு கழுத்து வந்து திருகல் வர மாதிரி ஆயிடுது. அதனால் நேராக வெட்டக்கூடாது, எப்பவுமே கிராஸாக தான் கழுத்து பகுதிக்காக நம்ம வெட்டும்போது கிராஸாக வந்து கனெக்ட் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு வெட்டிக்கோங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்செலாம் வெட்டினீங்க அப்படின்னா அது தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதனால் ஒரு இன்ச்சுக்கு வெட்டிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே வந்து கிராஸாக வி பாதியிலேருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கிராஸாக வெட்டிட்டு ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி கிராஸாக வெட்டிட்டு இந்த ரெண்டே வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாருங்கள் நல்லா தெளிவாக இந்த வீடியோவை நிறுத்தியும் கூடி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் கிராஸாக கட் பண்ணுறோம். இப்போ ஆப்போசிட்டில் சேம் அதே மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டும் வந்து இந்த மாதிரி திசையில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே இந்த லாக் பண்ணுங்கள். ஆ ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். குத்து வந்து ரொம்ப லாங்கும் வைக்காமல் ரொம்ப பக்கம் வைக்காமல் சரியாக வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தையல் பார்த்திங்களா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கீழ் நோக்கி இருக்கணும். அதாவது கீழ் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், மேலே வந்து தையல் மட்டும் தெரிகிற மாதிரி. இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸை எடுத்துக்கிறோம். ப்ளவுஸில் நல்ல பக்கம் வந்து கீழே போயிடணும், நல்லா நோட் பண்ணிக்கங்க. ப்ளவுஸில் நல்ல பக்கம் கீழே போயிடணும். ஏன்னா நம்ம இப்போ தைக்கிறது கழுத்து பகுதி, தெரியுங்களா? ப்ளவுஸ் வந்து சாரி பிட்டு, அந்த ப்ளவுஸ் நல்ல துணி வந்து கீழே போயிடும். இந்த மாதிரி சுருக்கு பிடிச்சி தைச்சிங்க. புதுசாக தைக்கக்கூடியவங்களுக்கு வந்து எனக்கு கழுத்து வந்து சரியாக வரமாட்டேது அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி கழுத்து வந்து சுருக்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த வளைவு பகுதி மட்டும் லைட்டாக இழுக்கணும், நெட்டு துணி பக்கத்தில் இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தையல் வந்து பேக் சைடில் வர மாதிரி மடிச்சு விட்டுக்குங்க. ஷோல்டர் வந்து பேக் சைடில் வர மாதிரி வைக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த குதிர அளவுக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. குதிரை விட்டு அந்தளவு நம்ம வெளியே போகாத அளவுக்கு தையல் வந்து போடுறோம். சேம் அதே போல் வந்து தையல் போடுங்க. தையல் அதே மாதிரி பேக்கில் மடிச்சு விடுங்க. ஒரு பக்கம் அதான் மடிஞ்சிடும், இன்னொரு பக்கம் நம்ம தான் மடக்கி விடணும். அதே மாதிரி கழுத்தோட இந்த வளைவு பகுதியில் லைட்டாக இழுத்து தான் அடிக்கணும். அதுக்குன்னு போட்டு ரொம்ப இழுத்து தொங்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்னதாக வந்து ஜக்கா ஒன்று போட்டுக்கலாம். அந்த வளைவு பகுதி எல்லாமே ஜக்கா போட்டிங்க அப்படின்னா தான் திருகுல் எல்லாமே இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். கழுத்து நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ சேம் அதே போல் பார்க்குறக்கு அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜக்கா வந்து நம்ம போடணும். ஜக்கா போடும்போது தையலை வெட்டிடாதீங்க, கவனமாக வெட்டிக்கிங்க. அதே மாதிரி கீழே லைனிங் துணியெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜக்கா போடுங்க. கீழ் துணி வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிரித்து மறுபடியும் முதல்லும் தைக்கிற மாதிரி ஆயிரும். தெரியுங்களா இந்த வளைவு பகுதியில் எப்படி ஜக்கா போடுறோம்னு? இந்த மாதிரி ஜக்கா போட்டோம் அப்படின்னா தான் அந்த வளைவு பகுதி வந்து நல்லா தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வளையும்.
இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீஸ் வந்து இப்படி திருப்பி விட்டு கீழே வந்து இந்த பிசர் வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சு விடணும். கழுத்து பகுதியில் பார்த்துக்குங்க, ஒரே மாதிரி சீராக இருக்கணும். அளவு வந்து இந்த அரை இன்ச்சுனா அரை இன்ச்சுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும், அரை இன்ச்சுனா அரை இன்ச்சுக்கே மடித்து தைக்கணும். ஒரு பக்கம் அரை இன்ச்சு, ஒரு பக்கம் முக்கால் இஞ்சி, ஒரு பக்கம் கால் இஞ்சி தைச்சிங்கன்னா கழுத்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இல்லை எனக்கு இந்த அரைஞ்சு வந்து மடித்து அடிக்க முடியாது அப்படிங்கிறீங்க, மேக்னெட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தைக்கலாம். மேக்னெட் தனியாக கடையிலேயே கிடைக்குதுங்க, மேக்னெட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 30 ரூபா அந்த ப்ரைஸில் தான் வரும். மேக்னெட் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தையல் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறதா நம்மளோட நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுங்க. நம்ம ஈஸியான மெத்தட்ஸாக வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பிசுறு எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பிசுரை வெட்டும்போது கீழ் துணியை வெட்டிடக்கூடாது, ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக தான் வெட்டணும், அதையும் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அதிகமாக நம்ம போட்டிருக்கோம். புதுசாக பிகினராக பழக சரி, ஏற்கனவே டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறவங்களும் ஈஸியாக பழகிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ எல்லாமே நம்ம பதிவு பண்ணிகிட்ருங்க. நம்ம சேனலில் பார்க்குறக்கு முன்னாடிங்க ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுச்சு விட்டு அதுக்கு மேலே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. மறக்காமல் லைக் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிசரை வந்து வெட்டி எடுத்து கந்தலில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஊசியடை பாயிண்ட்டை ஓரமாக தைக்கிறக்காக இந்த ஊசியடை வந்து இப்போ போட போகிறோம். இந்த கை வச்சு காட்டணும் பார்த்திங்களா, வெளி சைடில் ஊசியடை போடுறோம். இந்த குதிரை கேப்புக்கு நடுவில், அந்த குதிரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் ஓரமாக ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கீழ் சைடில் தைக்கணும். குதிரையிடம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். புதுசாக பழகங்களுக்கு வந்து இந்த குதிரையிடம் தைங்க அப்படின்னா குதிரையிடம் வந்து டக்குன்னு வந்து தைக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி வச்சு இந்த சைடில் ஊசியடை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வெளி சைடில் தான் வந்து நம்ம குதிரையிடம் வச்சு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். புதுசாக தைக்கிறதுக்கு இந்த குதிரையிடம் எப்படி தைக்கிறதுன்னு சரியாக வராது. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சிக்கங்க. ஓரளவுக்கு தைச்சு பழகினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வச்சு குதிரையடையாக மாற்றி இதை அடிச்சுக்கங்க. கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி சொல்லி தந்துருங்க. நம்ம திருப்பூர் ஜி அட்டை இலச்சனெலாம் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய சப்போர்ட்டை முழுமையாக கொடுங்க. புதுசாக டெய்லரிங் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கும், விரும்பிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வாட்சிங். தொடர்ந்து அடுத்த வீடியோவையும் பாருங்கள்.